வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்ப நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் யூனிட் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் நம்பர் 3.14, அதுல சம் நம்பர் 2. வாங்க சம பார்க்கலாம். த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. வித்தவுட் சால்விங் ஃபார் த ரூட்ஸ் ஃபைண்ட். ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது 3 சம்ஸ் 1 by 1 போட போறோம். ஸோ இதில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, வித்தவுட் சால்விங் த ரூட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம்னா ரெண்டு ரூட்ஸ் கிடச்சிரும். அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 × 5 = 10 டாப்பில் போடுவோம், பாட்டமில் -7 போடுவோம். அப்போ 2 5 = 10 போடுவோம். போத் பிளேசஸில் மைனஸ் போட்டால் இன்ட்டு பண்ணால் +10, ஆட் பண்ணால் -7 கிடைக்கும். டிவைட் பை 2x போட்டோம்னா 2 காலி. அப்போ எக்ஸ் -1 = 0. இன்னொன்று 2x + -5 = 0, 2x - 5 = 0 வரும். அப்போ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ, ஒரு வேல்யூ 1, இன்னொரு வேல்யூ 5/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ 1, இன்னொரு வேல்யூ 5/2 வரும். இது வந்து ஆக்சுவலாக சால்விங் மெத்தடு, இவங்க வந்து வித்தவுட் சால்விங் மெத்தட்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக சால்வ் பண்ணால் ஆல்ஃபா வேல்யூ 1, பீட்டா வேல்யூ 5/2. அதை எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ 1, பீட்டா வேல்யூ 5/2னா இது தலைகீழ போடுவோம், 2/5. ஸோ 2/5 போட்டோம்னாக்கா இங்கே 1/1 1 தான் இருக்கும். ஸோ இந்த 5 இந்த 1 இன்ட்டு பண்ணிங்கன்னா 1 5 = 5, 5 + 2 = 7, 7/2 இஸ் த ஆன்சர். சாரி, 7/5 இஸ் த ஆன்சர், டிவைடில் 5 இருக்குது. ஸோ அப்போ 7/5 நம்ம ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்ச மெத்தடு, இங்கே வந்து வித்தவுட் சால்விங். ஸோ அதை மறந்துடாதீங்க, இந்த வித்தவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம சால்வ் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2x² - 7x + 5 = 0 இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்ட கோஎஃபிஷியன்ட் 2 காலி பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணணும்னா ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே ஒரு 2 டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -7/2 × x + 5/2 = 0 கிடைக்குது. இதை நான் வந்து கம்பேர் பண்ணுறேன், எது கூட, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். எதுக்கு இந்த ரூட்ஸ் வச்சது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வச்சது. அதை எப்படி எழுதுவோம்னா, எக்ஸ் ஸ்கொயர் -sum(x) + (product)(0). இதுதான் ஜென்ரல் ஃபார்மு. இந்த ஜென்ரல் ஃபார்ம் இப்போ நான் சொன்னது ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னேன். நோட்டேஷனாக எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் -sum(x) (α+β)(x), product(α) (β). ஸோ இந்த ஃபார்மெட்டை மறந்துடாதீங்க, இந்த ஃபார்மெட்டை எழுதிங்க. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் போத் ஆர் சேமு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் காலி =0 எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இங்கே எக்ஸ் எக்ஸ் காலி, -, காலி. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கிறதுல 7/2 இருக்கார், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2. இங்கே +, காலி ஆகிடும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்கிறதுல 5/2, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னா 5/2. ஸோ இப்போ ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்காரு. யார் யார், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூவும் கிடச்சிட்டாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த அந்த 3 சம்ஸை 1 by 1 சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் வாட், 1/α + 1/β. இதை அப்படியே என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படியே எல்சிஎம், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே பீட்டா வருவார், இங்கே ஆல்ஃபா வருவார். அப்போ ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா α+β/α β. ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் இந்த மாதிரி எழுதிடலாம். இதுக்காக நீங்கள் அதிகமாக ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. இங்கே டிவைடில் வேறு வேறு நம்பர் இருக்குது, ரெண்டுத்தையும் இன்ட் பண்ணுங்கள். மேலே அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ β+α வரும், அதையும் நான் ஒரே ஸ்டெப்பில் ஆர்டராக எழுதிட்டேன். அப்போ α+β/α β. இந்த டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால இந்த டிவைட் பை ஆல்ஃபா பீட்டாவை நான் (1/α β)ன்னு தனியாக எழுதியிருக்கேன். அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2னா இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது 1/α β இவரை தலைகீழ போடுவோம், ரெசிப்ரோக்கல். அப்போ 2/5 ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு பாருங்கள், α+β வேல்யூ 7/2 அப்படியே போட்டாச்சு. டாட் வச்சா இன்ட்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு டாட் வைக்கிறதுக்கு சரியாக தோணலை அப்படின்னாக்கா இன்ட்டு சிம்பிள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ 7/2 இன்ட்டு இங்கே 1/α β. நாம் கண்டுபிடிச்சது இங்கே ஆல்ஃபா பீட்டா தான், அவரை தலைகீழாக போட்டால் தான் 1/α β. ஸோ அப்போ ஆன்சரை தலைகீழாக போடுங்க, 5/2 தலைகீழாக போட்டால் 2/5. இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள், தவறுதெல்லாம் நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 7/5 இஸ் த ஆன்சர். ஃபஸ்ட்டு சம் ஓவர். செகண்ட் ஒன் பாருங்கள்,
alpha by beta plus beta by alpha னு குடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வேற வேற சோ அப்ப பீட்டாவையும் ஆல்பாவையும் இன்டு பண்ணீங்கன்னா ஆல்பா பீட்டா எல்சிஎம் வரும் இந்த ஆல்பாவை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இந்த பீட்டாவை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஆல்பா பீட்டா இவரை நம்ம லாஸ்ட் சம்லயே பார்த்தோம் a plus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab னு வரும் அந்த பிளஸ் 2ab கட் பண்ணி எடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டா minus 2ab அப்ப a plus a square plus b square equal to a plus b whole square minus 2ab னு ஃபார்முலா கிடைப்பாரு இந்த ஃபார்முலாவை இங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஆல்பா பீட்டா யூஸ் பண்ணீங்க அப்ப நியூமரேட்டர் a ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர தூக்கிட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட் ஆல்பா பீட்டா இங்க டிவைடட் பை ஆல்பா பீட்டா இருக்காரு அவர் நான் இன்ட் 1 பை ஆல்பா பீட்டான்னு எழுதி இருக்கேன் ரெண்டும் சேம் தான் ஓகேங்களா இப்போ இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 7 பை 2 அவரை ஹோல் ஸ்கொயர் பண்றோம் மைனஸ் 2 இன்ட் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 5 பை 2 2 இன்ட் ஆல்பா பீட்டா இங்க இன்ட் 1 பை ஆல்பா பீட்டா ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 5 பை 2 இங்க 1 பை ஆல்பா பீட்டாங்கறதுனால அவரை தலைகீழா போட்டீங்கன்னா 2 பை 5 ரீப்ளேஸ்மெண்ட் ஓவர் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் 7 ஸ்கொயர் பண்ணா 49 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 2 2 காலி அந்த 5 மட்டும் இருப்பாரு இங்க வந்து இன்ட் பிராக்கெட் போட்டாலே இன்ட்ன்னு அர்த்தம் சோ அப்ப 2 பை 5 மட்டும் தான் இருப்பாரு இப்போ இந்த 4 இந்த 5 ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 20 அப்ப 49 மைனஸ் 20 டிவைட் பை 4 இன்ட் 2 பை 5 இப்போ இந்த 4 ஐயும் 2 ஐயும் கேன்சல் பண்ணலாம் 2 டேபிள்ல 1 டைம் 2 டைம் அப்ப 2 5 ஆர் 10 டினாமினேட்டர் நியூமரேட்டர் 29 வருவாரு therefore alpha by beta plus beta by alpha equal to 29 by 10 so second sum over third one பாருங்க alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2 அப்படினு கொடுத்துருக்காங்க so அப்படியே denominator lcm எடுக்கறோம் இங்க beta first வரற இங்க alpha first வரற நான் அப்படியே மாத்தி எழுதிறேன் ரெண்டு பேரும் அப்படியே இன்ட் பண்ணிக்கிறேன் so alpha plus beta into beta plus 2 ரெண்டு பேரும் அப்படியே இன்ட் பண்ணும்போதெல்லாம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே போடணும் ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் வருவார் இங்கே பீட்டா ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் வருவார் ஸோ எல்சிஎம் எடுத்து ஒரு ஸ்டெப் போட்டாச்சு அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு எழுதுகிறேன் அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டூ அப்போ டூ டூ சார் ஃபோர் இன்ட்டு ஆல்ஃபா ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுங்க இவரையும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட் அப்ளை பண்ணிங்க ஆல் பீட்டா ஸ்கொயரு ப்ளஸ் டூ ஸ்கொயரு ப்ளஸ் டூ இன்ட்டு பீட்டா இன்ட்டு டூ அப்போ பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பீட்டா அப்படின்னு வரும் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுங்க ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா இந்த ஆல்ஃபாவில் டூவை இன்ட்டு பண்ணால் டூ ஆல்ஃபா இந்த டூவால் பீட்டாவை இன்ட்டு பண்ணால் டூ பீட்டா இந்த டூவால் டூவை இன்ட்டு பண்ணால் டூ டூ சார் ஃபோர் இப்போ சிம்பிளி மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஸோ கேட்டகரி வைஸ் பிரிங்க இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்காரு இந்த பீட்டா ஸ்கொயரை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் போட்டுங்க அடுத்து இந்த ஃபோர் ஆல்ஃபா ஃபோர் பீட்டா இருக்கார் ரெண்டு பேர்லேயுமே ஃபோரை காமனாக எடுத்துருங்க இப்போ பிராக்கெட்டுக்குள்ளார ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஒருவர் மறக்காமல் பிராக்கெட் யூஸ் பண்ணுங்கள் இங்கே ஒரு ப்ளஸ் ஃபோர் இங்கே ஒரு ப்ளஸ் ஃபோர் இருக்காரு ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 8 இப்போ டினாமினேட்டருக்கு வாங்க ஸோ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பி டூ பீட்டான்னு இருக்காரு இதில் டூவை மட்டும் காமனாக எடுங்க அப்போ டூ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வருவார் இந்த ஃபோர் அப்படியே வச்சுங்க இப்போ நியூமரேட்டரில் இவருக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி இங்கே சொன்னது தான் ஸோ இதே ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிங்க யூஸ் பண்ணிங்கனாக்கா என்ன வருவார் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா யாருக்கு பதில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பதில் இவங்க ரெண்டு பேரும் எழுதியாச்சு இந்த ரெண்டு பேர் அப்படியே வராங்க இங்கே டினாமினேட்டில் இருக்கிறவங்க எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே எழுதிருங்க அடுத்த ஸ்டெப் ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இங்கே ஹோல் டிவைட் பை இருக்கிறதுனால அதுலேயும் டிவைடில் ஒரு டிவைடு வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நல்லா அழகாக போடுங்க இங்கே நியூமரேட்டரில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 7/2 அது ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா அப்போ 2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 ப்ளஸ் 8 ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவோடைய வேல்யூ 5/2 ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோடைய வேல்யூ 7/2 அப்போ 2 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 4 இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன்
7 square 49 2 square 4 next inda 2 2 gali aidum appo minus 5 irupar inda 2 ala inda 4 cancel panina 2 times 2 into 7 14 inda plus 8 appadi irukar appo denominator paranga 5 by 2 irukar inga 2 2 gali appo plus 4 plus 4 sorry plus 7 plus 4 plus 7 plus 4 okay la ipa inda rendu perum plus panunga 14 plus 8 is 22. So 22 la 5 minus 17. Apa 49 by 4 plus 17 or varu. Ivanga rendu perum plus panninga evlo or varu 11. Apa 5 by 2 plus 11. Ipa inda 4 inda 17 oda into pannunga 68 or varu. Avara inda 49 oda add pannunga. So 49 plus 68 divided by 4 whole divided by inda 2 11 ala into pannina 22 plus 5. So 5 plus 22 by 2. இப்போ நியூமரேட்டர் மட்டும் பிளஸ் பண்ணீங்கன்னா 117 by 4 டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணா 27 by 2 மேலே ஒரு டிவைடு கீழே ஒரு டிவைடு இருந்தா மல்டிப்ளிகேட்டிவ் ரெசிப்ரோக்கலா மாத்தீங்க அதாவது பெருக்கல் தலைகீழ் இப்போ மேலே இருக்குறது அப்படியே எழுதுங்க 117 by 4 கீழே இருக்குறது எழுதும்போது ஒரு இன்டு சைன் போட்டு தலைகீழா போடுங்க அதான் மல்டிப்ளிகேட்டிவ் ரெசிப்ரோக்கல் பெருக்கல் தலைகீழ் போட்டீங்கன்னா இன்டு 2 by 27 ஒரு வரும் இப்போ இந்த 2 ஆல இந்த 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் அந்த 2 into 27 54 அப்ப 117 divided by 54 is the answer சோ அப்ப அழகா गिवन எழுதி ஒரு பாக்ஸ் போடுங்க ஆல்பா + 2 by பீட்டா + 2 plus பீட்டா + 2 by ஆல்பா + 2 equal to 117 by 54 அவ்வளவுதான் இந்த சம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் レッド கலர்ல இருந்தா ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும் அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்